எப்படி 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 சமைஞ்சது எப்படி சக்கரவள்ளி கிழங்கே நீதான் தான் சமைஞ்சது எப்படி 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 நீ சமைஞ்சது எப்படி என்ன நானும் குறுக்கால நெடுக்கால இந்த வீட்டு வாசல கடந்த அந்த பக்கம் இந்த பக்கம் பாடிக்கிட்டே இருக்கேன் வீட்டுக்குள்ள இருந்து ஆள் வெளியில வர காணுமே எப்படி எப்படி சக்கரவழி கிழங்கே நீ தான் சமைஞ்சது எப்படி என் சின்ன பொண்ணு நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன் குறுக்கால நெருக்கால என் வீட்டை கடந்து போய்கிட்டே இருக்க ஐயோ பாப்பாத்தி நீ வீட்டுக்குள்ளதான் இருந்தியா நான் யாருக்காவது கிழங்கு வேணுமான்னு கேக்கலான்ட்டு வந்தேன் கிழங்கு விக்கிறவ வீடு வீடா போய் விக்கணும் ஏன் வீட்டு பக்கமே வித்தனா என்னடி கணக்கு கணக்குது வேற என்ன கணக்கு இன்னைக்கு ஓந்தலையில மிளகா அரைக்கத்தான் கணக்கு எப்படி என் பிளான் அத நீ பாத்து பாடுற ஒரு கன்றாவியான பாட்டு அதை காது கொடுத்து கேட்க கூட முடியலடி ஏண்டி ரோஜா பூ விக்கையில ரோசா பூ சின்ன ரோசா பூ அப்படின்னு பாடுறேன் ஒண்ணுமே சொல்ல மல்லிய பூ விக்கையில மல்லி பூ வச்சி வச்சி வாடுது அந்த வெள்ளி நிலா வந்து வந்து தேடுதுன்னு சொன்னேன் அப்ப கூட ஒண்ணு சொல்லல ஏன் கருவாடு விக்கும் போது கூட உப்பு கருவாடு ஊற வச்சு சோறு

வேற ஒண்ணு இல்லட்டி இப்படி இப்படி பாட்டு பாடும் போது ஏத்துக்கிட்டீங்கல்ல அதான் சக்கரவள்ளி கிழங்க பத்தி இந்த ஒரு பாட்டு தான் இருந்துச்சு அது பாடினது உனக்கு பொறுக்கலையாமா ஐயோ ஐயோ நீ பாடினது கேவலமா இருக்கத விட பாட்டு அதை விட கேவலமா இருக்குடி இதோ பாடுற மாதிரி நல்லா தானே பாடுறேன் எப்படி எப்படி நீ சமைஞ்சது எப்படி சக்கரவள்ளி கிழங்கே நீதான் தான் எப்படி அடி சரி பாட பாடாதன்னா திரும்ப திரும்ப பாடுற சரிடிமா பாடல கிழங்கு வாங்கிக்கிறியா நீ ஆமா உனக்கு வேற வீடே கிடைக்கலையா என் வீட்டு வாசலே எல்லாத்தையும் வந்து வித்துட்டு இருக்க ஆமா ஆமா எல்லாத்தையும் அப்படியே வாங்கி வீட்டுல நிறைச்சிடலாம் பாரு ஒரு கிலோ கிழங்கு வாங்குறதுக்கு ஒரு மணி நேரமா கூவு கூவு நம்ம வாசல் நின்று கூவிட்டு அது கேட்காத மாதிரி இவ்வளவு நேரம் நின்றுட்டு என்னமோ வாய் வாயறிப்புல திங்கலான்னு சொல்லிட்டு வாங்க வந்துட்டு ஓவர சீன் போடுறியாக்கு ஆமாடி சின்ன பொண்ணு முதல்ல வேணாம் தான் நினைச்சேன் நீ தான் சக்கரவழி கிழங்கு சக்கரவழிங்களேன்னு கூவு கூறிய என்ன பண்றது சரி சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு பார்க்க வர சகப்பு கிழங்கா இருக்கு அதான் வாங்கிடலாமே பார்த்தேன் அப்படி வாய் வலிக்கு சக்கரவள்ளி கிழங்கு கிடைக்கிறதே பெரிய விஷயம் அது இந்த சிவப்பு கிழங்கு ரொம்ப ஸ்பெஷலாகவும் உள்ள நல்லா மஞ்சளாகவும் இருக்கும் தோழி வலுவாகவே இருக்காது அதனால தோழியோட சேர்த்து தாராளமா சாப்பிடலாண்டி ஆமாமா காஃபிக்கு பண்ற மாதிரி வச்சு சாப்பிட்டுக்கலாம் அவ்வளோதானே சரி எடை போட்டுறவா இரு ஒரு நல்ல கிழங்கா பார்த்து தெளிச்சு எடுத்துக்கிறேன் அதான பார்த்தேன் எங்க கிராக்கி பண்ணாம உடனே வாங்குறேன்னு சொன்னியே நினைச்சேன் பின்ன நல்ல பெரிய கிழங்கா பார்த்து வாங்க வேண்டாமா குட்டி குட்டி வேர் மாதிரி இருக்க கிழங்கு எடுத்து வச்சிட்டேன்னா அதை வச்சு நான் என்ன பண்றது ஐயா குட்டி குட்டி கிழங்கு வச்சு என்ன பண்ணலாம்னு உனக்கு இது வரைக்கும் தெரியாதா என்ன அதையும் சாப்பிடத்தான் முடியும் என்ன நீ இந்த சின்ன கிழங்கெல்லாம் சமையல் யூஸ் பண்ண முடியும்னு சொன்னா நம்புறியா ஏண்டி இருபது கிலோ வாங்கிட போறா தெரிஞ்ச ரெசிபி சொல்லலாம் பார்த்தா சீன் போடுற தெரிஞ்சியா ஆமாண்டி இந்த ஸ்வீட் போட்டுடாவ நம்ம ஸ்வீட்டா தான் சாப்பிடணும் இல்ல காரமா கூட சாப்பிடலாம் இப்போ நாம ஏழு இருக்குல்ல அதான் கப்பக்கிழங்கு அதை இந்த மாதிரி அவிச்சு அதுக்கப்புறமா தாளிச்சு மிளவத்தெல்லாம் போட்டு கருவேப்பில போட்டு சாப்பிட்டா டேஸ்டா இருக்கும்ல அதே மாதிரி தான் இந்த கிழங்கை கூட அவிச்சு அதே மாதிரி தாளிச்சு மிளவத்தல் கருவேப்பில போட்டு சாப்பிட்டோம்னா ரொம்பவே டேஸ்டா இருக்கும் இது காஃபி குடிக்கும் போது மட்டும் இல்ல சமையல்ல கூட்டா கூட யூஸ் பண்ணிக்கலாம் பரவாயில்லடி சின்ன பொண்ணு வீட்ல கிச்சன் பக்கமே போகலனாலும் சமையல்ல சில டிப்ஸ் எல்லாம் கத்து வச்சிருக்கியே ஆமா அதான் சமையக்காரன் என் புருஷன் இருக்கும்போது நான் ஏன் கிச்சன்ல போய் சமைக்க போறேன் அதுவும் சரிதான் உனக்கு அப்படி ஒரு நல்ல புருஷன் வச்சிருக்கான் என் புருஷன்னு இருக்கானே சாப்பிட்ட தட்ட கூட கிச்சன்ல கொண்டு வைக்க மாட்டான்னா பாரு ஆ கை நிறைய சம்பாதிச்சு கொண்டாந்து கொற்றாருல நல்லா உட்காந்துட்டு வாரதெல்லாம் வாங்கி தின்னுட்டு அப்படியா நாய் ஒரு வேலைக்கும் போக மாட்டேங்குது வெட்டிக்கும் போக மாட்டேங்குது வீட்டிலேயே காத்து கிடக்குது சும்மா தானே இருக்கிற சமான்னு சொல்லி விட்டுட்டு வந்திருக்கேன் வீதி வீதியா களவாண்டு யா வாரம் இருக்கேன் என்னது கலவண்டா இல்லை வீடு வீடா வீதி வீதியா போய் களைச்சு போய் வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு இருக்கேன் சொன்னேன் உம் மத்தவங்க நம்மளை பத்தி கண்டுபிடிக்கிறாங்களோ இல்லையோ நம்ம வாயே மத்தவங்க கிட்ட நம்ம களவாண்டு வந்த பொருள்னு காட்டி கொடுத்துரும் போல வாயக்குற வாயக்குற பேச்ச குர பேச்ச குர

நீ எல்லாம் ஒரு கஷ்டப்படுமே உங்ககிட்ட இவ்வளவு நேரம் உட்கார்ந்ததுக்கு நல்லா வச்சடி ஆப்பு அதான் ஒரு கிலோ தாண்டற இல்ல அதை மட்டும் குடுடி இந்த அடிமா ஒரு கிலோ என்னடி இப்படி கையில குடுக்கற ஒரு கவர் போட்டு குடுக்க கூடாதா ஆமா நீ வாங்குற ஒரு கிலோக்கு கவர் அப்புறம் கட்ட பை சேர்த்து கொடுப்பாங்களா போத போதும் கையில வாங்கிக்க சரி என் வீட்டுல இருக்க தட்டிலே வச்சுக்கிறேன் ஆமா ஒரு கிலோ என்ன விலை ஏன்டி சக்கரவள்ளி கிழங்கு ஒரு கிலோ என்ன ஒன்றரை லட்சம் ரூபாயா இருக்க போது ஒரு கிலோ முப்பது ரூபா தான்ண்டி என்னடி நாற்று கூட ஒருத்தன் இருபது ரூபான்னு விற்றுக்கிட்டு போனா அது ஏழக்கெழங்கா இருக்கும்டி ஒழுங்க கேட்டியா நீயே இல்லை டீ முந்தாணத்துக்கு கூட ஒருத்தேன் இருபத்தஞ்சிருவான்னு விற்றுகிட்டு போனானேட்டி அது எதாவது உருளைக்கிழங்கா இருக்கும்டி என்ன இவன் ரேட்டை இவ்வளோ ஜாஸ்தி சொல்கிறா நாமளும் கையில் கிழங்க வாங்கிட்டோமே நம்ம கொடுத்துக்காணும் ஒரு கிலோ பதினஞ்சு ரூபா தான்டி இவ்வளோ நேரம் அடுத்த வீட்டில் போய் வித்திருந்தா கூட ஒரு கிலோ விற்றுருப்பேன் மொத்தமாக என்ன உட்கார வச்சு டைம் பாஸ் பண்ணல அதான் வெயிட்டிங் சார்ஜையும் சேர்த்து எடுத்துட்டோம்ல என்னடி முன்னாடி பலமா திங்க் பண்ணிட்டுருக்க இந்தாடிம்மா உன் காசு முப்பது ரூபா எனக்கு என்னங்க நான் ஏமா இந்த அம்மாடி நீ ஏமாறியோமா கரெக்டாக முப்பது ரூபா தான் வேணா மற்றவங்க கிட்ட விசாரிச்சு பாரு சக்கரை வலி கிளங்கே நீதான் சமைஞ்சது எப்படி அடாச்சா எவ்வளோ நேரம் ஆனாலும் இவன் இந்த பாட்டை மாத்த போல ஏப்பா நல்ல வேலை பக்கத்து வீட்டுக்காரி எவ்வளோ நம்ம இந்த கிழங்கு வாங்கினதை பார்க்கல பார்த்துருந்தான்னா அவிச்சா அவளுக்கும் கொடுக்க வேண்டியது இருக்கும் இனிமேல் ஒத்தையிலே சாப்பிட்றலாம் எப்படி எப்படி நீ தான் சமைஞ்சது எப்படி இந்த நாய் கூட பேசினதுல வியாதி நம்ம கிட்டே ஒட்டிக்கிச்சி இதெல்லாம் ஒரு பாட்டு இதை வாயார வேற பாடுறேன் கிழங்கு வாங்கலியோ கிழங்கு கிழங்கு சக்கரவள்ளி கிழங்கு என்னமா சின்ன பொண்ணு என்ன பண்ற வாங்க வாங்க ராணிக்க மாமியாரு வாங்க வாங்க என்னமா விக்கற சக்கரவளி கிழங்கா? ஏன் வீட்டுக்கார் ரொம்ப பிடிக்குமேம்மா? வாங்க ஆன்ட்டி, பின்ன வாங்கி கொடுத்துற வேண்டியே தான வீட்டுக்கார் இருக்கு. சரியே கிலோ எம்பட்டு. பாத்தீங்களா பெரியவங்க பெரியவங்க தான். மத்தவங்க எல்லாம் கிழங்கு எப்படி இருக்கு? கலர் எப்படி இருக்கு? இப்படி தான் பாக்குறீங்க. பெரியவங்க தான் காசுல தான் கண்ணு கர்த்தமா இருக்கீங்க. ஹ்ஆ இந்த காலத்து புள்ளங்களுக்கு எல்லாம் காசோட அருமை எங்க தெரியுது ஆமா ரேட் என்னம்மா?

என்னமா இது இப்படி சொல்ற அதெல்லாம் லாபமா தான் இருக்கும் அதுக்கப்புறம் ஏமாத்த முடியுமா நான் பதினஞ்சு ரூபாய்க்கு தான் வாங்கிட்டு இருந்தேன் லாபமே இல்ல தெரிஞ்சவங்கறதுக்கு வேண்டி ஒரு கிலோ தாரேன் இந்தாங்க வீட்டுல போய் ராணியக்காவ சமைக்க சொல்லுங்க ஐயோ ஐயோ என் மருமகளை பத்தி சொல்றியமா ஒழுங்கா வென்னி கூட வைக்க தெரியல என்னதான் என் பையன் அவகிட்ட இருக்கான்னு தெரியல இந்த கிழங்கு போய் நான் தான் வைக்கணும் என்ன இந்த கிழவி இப்படி சொல்லிட்டு போகுது வீட்டுக்கு இந்த மாமியாருக்கு ராணியக்கா ஒருக்கா சோறையாக்கி ஆக்கி போடல போல அதான் புலம்பிட்டு போகுது நமக்கு எதுக்கு இவங்க குடும்பலாம் நம்ம முதல்ல வியாபாரத்தை போய் பாப்போம் கூட மேல கூட வச்சு கிழங்கத்தானே விக்க போறேன் புறையெல்லாம் ஏமாத்தி தான் வியாபாரம் தான் பார்க்க போறேன் கிழங்க நானும் விக்கிறேனே அதிகமா ரேட்டுக்கு மக்கள் தானே வாங்கிட்டு போறாங்க வீட்டுக்கு கூட மேல கூட வச்சு கிழங்கத்தானே விக்க போறேன் எங்க அடுத்து யார் வீட்டுல விக்கலாம் நீலமண்ட நீலாம்பரி வீட்டுல இருக்கலான்னு பாத்துருவோம் அடியே நீலாம்பரி வெளியில வாடி ஆமா ஆமா வீட்டுக்குள்ள அப்படியே ஏசி போட்டு வச்சிருக்க பாரு குடுசை வீட்டுல குத்த வச்சுக்கிட்டு இருந்துட்டு சீன பாரு வா மூஞ்சு டைய வண்டி சமந்து வச்சுக்கிட போறான் கேட்டு போலான்ட்டு வந்து

என்னக்க சக்கரவளி கிழங்கு கிழங்கு ன்னு சொன்னா எனக்கு ஓவராதா சின்ன பொண்ணு ஒரு தொழில் பார்க்கறவளுக்கு இது தெரியாம இருந்தா எப்படிடி இந்த கிழங்கு பேரு ஆனா இது வேற ஏரியால சீனி கிழங்கு ன்னு சொல்வாங்கடி இப்ப வேர்க்கடலை ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு ஏரியாலயும் ஒவ்வொரு பேர் வச்சு சொல்றாங்க நெலகடல வேர்க்கடல மாளாட்டி கல்லக்க இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கு அதே மாதிரி தான் இந்த சீனி ஒரு சில ஏரியால சீனி ஒரு சில ஏரியால சக்கர வெள்ளிக்கிழங்கன்னு சொல்றாங்க ஓ அப்படியாக்கா ஓ அப்படியாக்கா எனக்கு இன்னைக்கு தான் தெரியுது ஆமா ஒரு கிலோ என்னடி ரேட் என்ன ரேட் சொல்றது ஒரு கிலோ பாத்தீங்கன்னா 40 ரூபாக்கா ஏண்டி சீனி ரொம்ப பிடிக்கும் தெரிஞ்சிட்டே வந்து ரேட்ட கூட்டி விக்கறியாடி ஆமா ஆமா இவளுக்கு பிடிக்குறதுனால ரேட்ட கூட்டி விக்கறாங்களா ஆடி போட்டி அவவன் நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு மார்க்கெட்ல போட்டு வித்திட்டு இருக்காங்க நான் மொத்தமா வாங்கினால நாற்பது ரூபாய்க்கு கிலோ பார்த்தா ஓவர சீன் போடுறீங்க இல்ல டி வேலையை கொஞ்சம் குறைச்சு கொடுத்தா நானும் ஒரு கிலோ வாங்கலான்னு பாக்குறேன் பாத்தனா என் மாமனாருக்கு இந்த கலந்து ரொம்ப பிடிக்கும் ஓ தெரியுமேக்கா தெரியும் என்னடி சொல்ற யா மாமனாருக்கு இந்த கிழங்கு பிடிக்கணும் உனக்கு எப்படி தெரியும் ஆஹா வார வழியில தான் இவங்க மாமியாரை பார்த்து ஒரு கிலோ கிழங்கு வித்துருக்கோன்னு சொல்லியாச்சுன்னா இப்ப ராணிக்கு நம்ம கிட்ட இருந்து கிழங்கு வாங்க மாட்டாங்க அதனால இதை எப்படியாவது சமாளிச்சிடணும் அப்பதான் இவங்க கிட்டயும் ஒரு கிலோ கிழங்கு தள்ளி விட முடியும் என்னடி எப்படி தெரியும் கேட்டா அந்த பக்கம் பார்த்து யார்கிட்ட பேசிட்டு இருக்க இது எனக்கு பெரிய அதிசயம் வயசானவங்க எல்லாரும் அந்த காலத்துல இந்த மாதிரி கிளைஞ்சுகளை தானே அதிகமா அவிச்சு ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அதான்க்கா சொன்னேன் ஓ அப்படியா சரி சரி எனக்கு ஒரு கிலோ கிளைஞ்சு கொடு ஆனா ரேட்டை கம்மி பண்ணி கொடுடி ஏக்கா ஒரு அஞ்சு ரூபாய் குறைக்க அதுக்கு மேல குறைக்க முடியாது நீ குறைக்க அஞ்சு ரூபாய் இல்லடா நான் அரை மணி போறமாக்கும்

சரி போச்சு போ ஓகே ஓகே தெரிஞ்சவங்க அங்கறனால 40 ரூபாய் கலங்க உங்களுக்கு 30 ரூபாய்க்கே தரேன் வாங்கிங்க फ्रेंड्स இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க फ्रेंड्स நம்ம சேனலை நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டாங்க அவங்க நீங்கலாம் இப்போ நம்ம பார்க்கலாமா फ्रेंड्स நம்மளோட சப்ஸ்கிரைபர் அவங்க ஃபேமிலிய நிறைய கஷ்டம் இருக்கதா சொல்லிருக்காங்க எல்லாமே சீக்கிரமே சரியாயிடும் ஒண்ணு கவலைப்படாதீங்க சனா கன்னிகா ராமமூர்த்தி அகல்யா ஓவியா கண்ணதாசன் நித்யா நித்யா பீமராஜ் ரேவதி குமார் ராதிகா நூர்ஜகான் சனா கண்ணன் செல்வா கமல் இந்த மாதிரி நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்காங்க கமெண்ட் பண்ண எல்லாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் தொடர்ந்து வீடியோ பாருங்க பாய்ஸ் நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்